Hi friends, welcome to Konji Ezhil's Kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மைதா பிஸ்கெட். மைதா பிஸ்கெட்டை சக்கரை பாறானும் சொல்லுவாங்க, கலகலானும் சொல்லுவாங்க. இதை எப்படி செய்யறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதோட மேலே இருக்க ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். 2 கப் மைதா மாவு எடுக்கணும். 1 கப் கொட்டியிருக்கேன். 2 கப் மைதாவையும் நான் இதில் கொட்டிடுறேன். இப்போது நான் 1/4 கப் சர்க்கரை எடுத்துகிட்ருக்கேன். இந்த 1/4 கப் சர்க்கரையை மிக்சி ஜாரில் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். சர்க்கரையை மிக்சியில் போட்டு நான் நைஸாக பவுடர் பண்ணிட்டேன். இப்போ இதையும் இந்த பவுலில் இருக்க மைதாவோட சேர்த்து ஆட் பண்ணிடுறேங்க. நான் இப்போ இதோட நான் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டேங்க. நெய் வந்து 5-6 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதோட கொஞ்சமாக நான் சோடா உப்பு போடுறேன், 1 சிட்டிகை போடுறேன். இது உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். அதையும் போட்டு நான் மறுபடியும் நல்லா பிசைஞ்சு விட்டுறேன். இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். தண்ணி நிறைய ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க, ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும். நான் இது வரைக்கும் 1/4 கப் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மீடியமாக இருக்கணும். இப்படி இருக்கு பாருங்க. இப்போது இது 10 நிமிஷம் ஊறணுங்க. அதுக்கு கொஞ்சம் நெய் விட்டுருங்க. நெய் விட்டு இதில் லேசாக இப்படி தடவி விட்டுருங்க. இப்போ நெய் தடவி வச்சுட்டேன். இதை நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து இதை நம்ம திரட்டலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்து நம்ம திரட்டலாம். இப்போ இந்த கல்லில் நான் கொஞ்சம் மைதா மாவை இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். இதில் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை வச்சு திரட்டிக்கலாம். இப்போ நான் இதை திரட்டிடுறேன். பாருங்கள், இது திரட்டியாச்சு. கொஞ்சம் கனமாக இருக்கணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ கனமாக இருக்குன்னு. இந்த சைஸ் இருக்கணும். இந்த மாதிரி கனமாக நீங்கள் போட்டுக்கணும். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ண போகிறேன். இப்போ இந்த சைடில் கட் பண்ணியாச்சு. இப்போ நான் குறுக்க மறுபடியும் கட் பண்ணுறேன். இதே மாதிரி கூடு போட்டுங்க. பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இதை நான் எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்கொயராக வரும். இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம இதை பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்கொயராக இருக்கும். இதெல்லாம் எடுத்து நம்ம 1 தட்டில் வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து இந்த தட்டில் நான் வச்சுக்கிடுறேன். தனித்தனியாக பிரித்து ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணதெல்லாம் நான் இந்த பிளேட்டில் வச்சுருக்கேன். இப்போ இதை எண்ணெயில் பொறிச்சு எடுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்போ இதில் இதெல்லாம் பொறிச்சிடலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் தாங்க வச்சு பொறிக்கணும்.
கொஞ்சம் ப்ரவுன் கலராக ஆனதும் இதை நம்ம எடுத்துடலாம். அதே மாதிரி இது முதல் நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். சூடு ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் நல்லா கிறிஸ்பி ஆகும். பாருங்கள் இது நல்லா பொரிஞ்சு ப்ரவுன் கலரில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எப்படி நல்லா குண்டாக வந்திருக்கு பாருங்கள், ஸ்கொயர் ஸ்கொயராக. இதை எடுத்து போடும்போது சாஃப்டாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஆறுனதுக்கப்புறம் தான் இது கிறிஸ்பி ஆகும். இந்த மைதா பிஸ்கெட்டை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப ஸ்வீட்டாக கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள்.